ஸோ இன்றைக்கு வர வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு வெப்சைட்டை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி நம்ம நம்மளோட மணியை வித்ட்ரா பண்ணலாம்னு ஃபுல் டீட்டெயிலையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலண்டா, மேலே ஐ பட்டனில் அந்த லிங்கை கொடுங்க, அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இன்றைக்கான வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, அதுக்கு ஒரு படி மேலே இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்லேருந்து நம்ம ஈஸியாக பணத்தை வித்ட்ரா பண்ணலாம், ஈஸியாக பணத்தை ஏர்ன் பண்ணலாம், சின்ன சின்ன டாஸ்க் செய்கிறது மூலமும் அதிக பணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் ஒன்றும் தேவையில்லை. அதே போல் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் எதுவும் தேவைன்னு கேட்டால் அதுவும் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு வீட்டு பெண்ணாக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக ஒரு மொபைல் ஃபோனை கூட யூஸ் பண்ணி இந்த வேலையை நீங்கள் செய்ய முடியும். இந்த 2021 நம்ம அநேகமான ஆக்கள் லாக்டவுன் காரணமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அதுவும் ஸ்ரீலங்காவில் இப்போதைய காலகட்டத்தில் அதிகமாக லாக்டவுனில் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஒன்று கேமில் ஆடுறோம், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம், மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவியில் இருக்கக்கூடிய படங்கள் அல்லது டிவியில் போகக்கூடிய நாடகங்களை பார்த்து உங்களை டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் வேஸ்ட் பண்ண டைமில் ஒரு அரை மணித்தாலம் இல்லை ஒரு மணித்தாலம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது $2 ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கான சூழ்நிலையில் நம்ம இலங்கை நாட்டில் இருக்கிற டாலர் விலை எவ்வளோனு பார்த்தீங்கன்னா அது எப்படி 200 மேலே போகுது. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் ஒரு டாலருக்கான விலை 200 ஒரு நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு வெப்சைட்டில் குறைஞ்சது $2 $4 வரைக்கும் உங்களை ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், என்ன ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி ஒரு அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, தட் ஆல், அவ்வளோ உங்களுக்கு காணும். உங்களால் கூட ஒரு கிழமைக்கு எப்படி ஒரு கிழமைக்கு உங்களால் $5 $15 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இது நான் இந்த விட்ரால் ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் ஏர்ன் பண்ணினேன்னு சொல்லி. ஸோ இப்படி இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வாறான முறைகளை பயன்படுத்தி எளிய முறையில் ஒன்லைனில் பணத்தை சம்பாதிச்சு கொள்ளலாங்கிறத அடிக்கடி நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதே சேர்த்து கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறது வச்சுக்கிட்டால் தான் நாங்கள் போடுற அஃப்லேட் மார்க்கெட்டிங் தொடர்பான வீடியோ, ஃப்ரீலான்சிங் பற்றிய வீடியோ, இப்படி இந்த ஆன்லைன் ஏர்ன் பண்ணக்கூடிய வீடியோக்கள் போன்ற அனைத்து வீடியோக்களையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் எப்படி ஏர்ன் பண்ணேன், அது இல்லாமல் எப்படி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம், எப்படியான முறையை பயன்படுத்தி இதில் அதிக பணத்தை பெற்றுக்கொள்ளலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ நீங்கள் ஏர்ன் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல என்னத்தை தெரிஞ்சுக்கண்டா, முதல்ல அந்த வெப்சைட் எப்படி அது பற்றிய தரவுகளை நீங்கள் படிக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்டா, ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ண ஆசை இருக்கு தானே? ஸோ டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரைட் நண்பா, நாம் இப்போ நம்மளோட பிசிக்கு வந்துட்டோம். ஸோ நாம் இன்றைக்கு பார்க்க போகிற வெப்சைட்டு நேம் என்னென்னா RapidWorker.com. இந்த RapidWorker.com வந்துட்டு பல நாடுகள் குறிப்பாக அந்த யூஎஸ்லாம் யூஎஸ் பீப்புளெலாம் இந்த RapidWorker.com யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இலங்கையிலிருந்தும் பல மக்கள் வந்துட்டு இதில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதில் கொடுக்கக்கூடிய டாஸ்க் பார்த்தீங்கன்னா நான் பழைய முன்னே வீடியோவில் சின்னமாக்கி, அதாவது இந்த பிக்கப் ஒர்க்கில் சின்னமாக்கி சின்ன சின்ன டாஸ்க்காக தான் இருக்கும். அதாவது யூடியூப் சேனலுக்கு போய் அதை வீடியோ வாட்ச் பண்ணுறது, ஃபேஸ்புக் பேஜை போய் லைக் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும். இந்த வேலையை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட செய்யலாம், வீட்டு பெண்கள் கூட இந்த வேலையை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த நாலேஜும் தேவையில்லை. அதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருந்தால் காணும், அதே டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று இருந்தால் காணும், அவ்வளவு போதும் உங்களுக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு. இந்த வெப்சைட்லேருந்து நான் முன்னே சொன்னது போல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $2 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதை நான் இந்த ப்ரூஃபோட காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வெப்சைட்டில் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்குது, அதாவது சைனப்புக்கு முன்னே வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் RapidWorker பற்றி சொல்லியிருக்கேன், என்னென்ன கொடுப்பாங்கிறது டாஸ்க்கில் இது அப்படி போட்டிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அவர் சர்வீஸ்னு சொல்லி ரெண்டு சர்வீஸ் இருக்குது. போன பிக்கப் ஒர்க்கில் நம்ம பார்த்த போல் அதில் வேலை கொடுக்கலாம், அதே போல் வேலை செய்யலாம். இதுலேயே பிடித்தான் இது வந்துட்டு பிக்கப் ஒர்க்கருக்கு முன்னுக்கு வந்த வெப்சைட், இது லாங் டைம் ஆகிருக்கிற வெப்சைட் தான் இது RapidWorker. ஸோ இதில் வந்துட்டு எப்படின்னா இது எம்ப்ளாயி எம்ப்ளாயி வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி பாருங்கள், ப்ளாக் அபவுட் யுவர் ப்ராடக்ட், அதாவது நம்மளோட நீங்கள் பொருள் விற்கிறீங்கடா அதை இங்கே வந்து ஷோ பண்ணலாம். ஷோ பண்ண என்ன, இதுலேருந்து இந்த வெப்சைட்டில் வேலை செய்கிறாக்கோள் அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க. சரி, அடுத்து போஸ்ட் ரிவ்யூ வெப்சைட் ப்ளாக், யாராவது நம்மளோட வெப்சைட்டுக்கு அந்த ரிவ்யூ எழுதுறது, ஃபேஸ்புக் ஆக்களை சேர்க்குறது, குரூப்புக்கு மெம்பர் ஆகுறது, ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறது, இப்படி நிறைய இருக்கு. சரியா,
இதை விடையும் சும்மா சொல்கிறேனே, இந்த யூடியூப்பை பற்றி நான் கதைக்கவே இல்லை. நான் ஏன் யூடியூப் சொல்கிறேன்னா இருந்தால், நமக்கு எல்லாருக்கும் பழக்கமானது யூடியூப் தான். ஸோ இந்த வீடியோ கூட நீங்கள் எதில் பார்க்குறீங்க, யூடியூப்லாம் பார்க்குறீங்க. ஸோ அதே ஒரு டாஸ்காக வந்து எப்படி இருக்கீங்க உங்களுக்கு சின்ன சின்ன வேலை. ஸோ அடுத்த வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க்கர், இப்போ நம்ம ஃப்ரீலான்சர் தானே, ஸோ நம்ம ஒர்க்கர் தானே. ஸோ நமக்கு என்னென்னு சொல்லிக்க பாருங்கள், ஒர்க்கர்ஸ் சைன் அப் அண்ட் சைன் அப் பண்ணது பிறகு என்ன செய்யலான்னு பாருங்கள். ப்ரோசர் மைக்ரோ ஜாப், அதாவது சின்ன வேலையை நீங்கள் தேடலாம், அதில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணி போட்டு அதை சப்மிட் பண்ணிங்களா ப்ரூஃபை, உங்களுக்கு மணியாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் அதில் இது வந்துட்டு இந்த இதுக்கேற்ற மாதிரி இப்படி தான் சிம்பிளாக இப்படி சொல்லியிருக்காங்க, இது மாதிரி தான் இருக்கும் அந்த வேலையெல்லாம்னு சொல்லி. ஸோ இது பாருங்கள், இதில் எத்தனை ஒர்க்கர்ஸ் வேலையிறாங்கன்ட்டு 1 lakh ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. சரி, இதில் பேமெண்ட் எப்படின்னா, இது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் தான் இந்த வெப்சைட்டில் தேவைப்படும். வெப்சைட்டில் வித்ட்ராவல் எடுக்கிறதுக்கு பேபால் அக்கௌண்ட் தவிர வேறு ஒன்றுக்கும் இது இல்லை, அலௌட் இல்லை. ஸோ நான் முன்ன வீடியோ சொன்னது போல், உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியணுமா, தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீழே இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு பேபால் அக்கௌண்ட்டை ஸ்ரீலங்காவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம், ஸ்ரீலங்காவுக்கு உருவாக்கலாங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் வந்துட்டு மணியை ரிசீவ் பண்ணுறதுக்கான அலவுட் இல்லை, சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அலவுட் இருக்கு. ஆனால் நாம் இங்கே வேக் பண்ணோம்னா மணி ரிசீவ் பண்ணணும் தானே, கண்டிப்பாக நமக்கு மணி ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பேபால் அக்கௌண்ட் ஒன்று தேவைப்படும். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிங்கடா, அது சைன் அப் பேஜுக்கு போகும். ரைட், இது அதில் சைன் அப் பேஜ். இந்த சைன் அப் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு என்ன கேட்குது, நேமும் உங்களோட இமெயில் அட்ரஸும் உங்களோட பாஸ்வேர்டும் அதை கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி போட்டு ஐ எம் நாட் ட்ராப் அவுட்டுக்கு கொடுத்து போட்டு கீழே இருக்கிறத கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் என்னென்னு சொல்லி. விபிஎன் யூஸ் பண்ணக்கூடாது, விபிஎன் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மாஸ்கிங் வெப்சைட் சோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்துட்டு மல்டிபிள் அக்கௌண்ட் நீங்கள் சேம் ஐபியில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சேம் ஐபியை வச்சுட்டு நீங்கள் மல்டிபிள் வேலை செய்யக்கூடாது. அதர் கண்ட்ரி வேலையை, இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் டார்கெட் பண்ணி வேலை வரும். இப்போ யூஎஸ் கண்ட்ரிக்கு டார்கெட் பண்ணி வர வேலையை நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் செய்யக்கூடாது. ஸோ அப்படியே அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படியில் செஞ்சிங்கன்னா இருந்தால் உங்களோட அக்கௌண்ட் வந்து பேட் ஆகும், பேன் ஆகினா நீங்கள் ஏன் பண்ணதும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எல்லாத்தையும் இதை அக்ரி கொடுத்து போட்டு கீழே இருக்க க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அது வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ நான் ஏற்கனவே என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுக்காண்டி அதை லாகின் பண்ணுறேன். ஓகே நண்பா, நாம் இப்போ ரெப்பிட் ஒர்க்கர் ஜப் பேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா, சைன் அப் பிறகு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய இருக்கும், சரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எத்தனை வேலை இருக்கோ அது உங்களுக்கு அத்தனைக்கும் நல்ல மாதிரி இருக்கும். இப்போ நாம் இதில் இன்டர்ஃபேஸை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ண மட்டில் இங்கே வந்துட்டு உங்களோட யூசர் நேம், அதாவது உங்களோட நேம் வரும். அடுத்து நீங்கள் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அது வரும். அடுத்து உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க, இப்போ நீங்கள் வித்ரா இருக்கக்கூடிய பேலன்ஸ் இதில் காட்டும். அது ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்டா, நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க. நான் சின்ன தானே அந்த போன வெப்சைட்லேயே நம்ம டெபாசிட் பண்ணி வேலை கொடுக்கலாம், வேக்கர் அந்த வேக்கருக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி அழகான முறையில், அதாவது எப்படி நம்ம ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி வேலை கொடுத்து நம்மளோட ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து நான் எவ்வளோ வித்ரா பண்ணிக்கணும்னு காட்டுது, இங்கே பாருங்க $15 வந்துட்டு காட்டுது. நான் இதில் ஒர்க் பண்ணுறதில்ல, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன மாதிரி செய்கிறேன்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு அநேகமாக நான் ஒர்க் பண்ணுறல, ஒர்க் பண்ணுறேன்னு இருக்கேன். ஆனால் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறல, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 minutes 15 minutesனால் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அது நைட்டில் மட்டும்தான். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆன்லைன் ஏர்னிங்க்கு ஒரு என்ட்ரி ஆகுறீங்கண்டா, நீ இப்படியான வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணி பழகுங்க. அப்படி ஏர்ன் பண்ணி பழகி தான் உங்களுக்கான முதலீடை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன முதலீடாக இருந்தாலும் உங்களை ஓன் மணியாக இருக்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும், ஒன்லைன் ஏர்ன் பண்ணலாம் சொல்லி. ஸோ அடுத்ததை பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ரிலேட்டட் சாட்டிஸ்ஃபைட்ன்ற, நான் இப்போ எத்தனை டாஸ்க் பண்ணியிருக்கேன்னா 360 டாஸ்க், அதான் அநேகமாக நான் 360 மேலாம் பண்ணியிருப்பேன். அதில் 319 நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்துச்சு காட்டுது. இது சக்ஸஸ் ரேட், நம்ம அதில் பார்த்த மாதிரி அதில் 75% சக்ஸஸ் ரேட்டா, இதில் வந்துட்டு 60% நினைக்கிறேன், 60% வந்துட்டு சக்ஸஸ் ரேட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆனால் இதில் வந்துட்டு அவ்வளோ ஒரு இஷ்யூ ஒன்றும் இல்லை நீங்கள் சக்ஸஸ் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறது. சிம்பிளாக நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி அந்த ரெப்பிட் அந்த பிக்கோ ஒர்க்கர் போல் உங்களுக்கு அந்த மெயின் டாஸ்க் அந்த சக்ஸஸ் ரேட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது
அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அடுத்து வந்துட்டு நம்ம லொகின் இன்ஃபோ காட்டுது, நம்ம என்ன டைமுக்கு லொகின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுது. அடுத்து வந்துட்டு ஐபி அட்ரஸ், நம்ம ஐபி இப்போ இருக்க ஐபி அட்ரஸ் காட்டுது. ஸோ இந்த ஐபி தான் முக்கியமானது. இது ஐபி அப்படின்னா இங்கே வித்ரா கொடுக்கக்குள்ளே இந்த ஐபி உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே டைம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆளுக்கு வேலையை சப்மிட் பண்ணிங்கன்னா இப்போ நீ உங்களோட தகவல் வந்துட்டு இந்த ஐபிலாம் போகும். ஸோ இதை வச்சு அவங்க அன்சாட்டிஸ்ஃபை நோட் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இதை பண்ணி பண்ணுவாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே வந்துட்டு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வேறு வேலையை செய்யக்கூடாது, வேறு நாட்டு வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லியே. ஸோ இந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இந்த வேலையை சப்மிட் பண்ணியிருக்கீங்கிறத அந்த இந்த வேலையை கொடுத்தவருக்கு அது காட்டும், சரியா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது அதில் மெயின் டேப்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இதில் டாஸ்க் ஃபினிஷிங்கிற டேப் ஒன்று இருக்கு, டாஸ்கை ஃபினிஷிங்டா. இது என்னடா, நான் எத்தனை வேலை செஞ்சுருக்கேன், என்னென்ன வேலை என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்துட்டு 295 காட்டுது. இதில் இதில் எப்படின்னா, இதில் பாருங்கள் நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லி, இது அந்த வேலை நான் என்ன வேலை செஞ்சுக்கின்ற ஒரு டீட்டெயில். இது வந்துட்டு டார்கெட் வேர்க்கர்ண்டா, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இந்த வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட் வேலை இது. அடுத்து ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ்ண்டா இந்த வேலை எப்படி காசு தந்துட்டாங்களா தர கிடக்காங்கன்னு சொல்லி. இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் டிக் பண்ணி இருக்கிறதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி காசு தந்துட்டாங்க. இதில் இப்படி ஒரு ஒரு ஷேடோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரிவ்யூவில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்க லேட்டாகி தான் காசு தருவாங்க. ஸோ அப்போ நாங்கள் போன பிக்கோ வைக்கர்லேயும் அப்படி தான் பார்த்தோம். ஸோ அவங்க சல்லி சாரத்துக்கு 7 நாள் சொன்னாங்கடா, சிலாக்கள் வந்துட்டு 7 நாளையெல்லாம் காசு தருவாங்க. ஆனால் சிலாக்கள் வந்துட்டு 7 நாள் சொன்னாலும் அடுத்த டைக்கு இல்லாடி அவர்த்தையே காசை போட்டுவாங்க. ஸோ இதில் நான் செஞ்சிருக்க வேலையை பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து வந்துட்டு அமௌண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா இதில் அமௌண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லி சாட்டிஸ் பண்ண வேலைக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது கிரியேட்டட், அதாவது நான் எப்போ இந்த வேலையை நான் அவங்களுக்கு கொடுத்தேன், ஏ சார் எப்போ அந்த வேலையை நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேங்கிறது இந்த டீட்டெயில் எத்தனை நாளைக்கு போகிறோம், 5 நாளைக்கு 3 நாளைக்கு 3 சொல்லி காட்டுது. அடுத்து ஏக்ஸன் இந்த வேலை டீட்டெயிலை பற்றி இதை கிளிக் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் பாருங்கள், நான் வேலை செஞ்சு கொடுத்ததில் சும்மா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக எவ்வளோ என்ன வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். எவ்வளோ டாலர்ண்டு சைவதசம் அஞ்சு டாலருங்கக்குள்ளே ஒரு டாலர் வந்து நம்மளோட ஒரு காசு 200 ரூபான்டா, சைவதசம் அஞ்சுங்கக்குள்ளே எவ்வளோ வருது, 100 ரூபீஸ் வருது. 100 ரூபீஸுங்கக்குள்ளே நான் எத்தனை வேலை செஞ்சுருக்கேன், கிட்டத்தட்ட இது வந்து நான் ஒரு 4-5 வேலை கிட்டே செஞ்சு இப்படி வேலை, அதை பாருங்கள். இல்லை சைவதசம் அஞ்சுங்கக்குள்ளே பாருங்கள், 4 வேலைங்கக்குள்ளே 200 ரூபா, 4 வேலைங்கக்குள்ளே 2 டாலர் வந்துட்டு, 2 டாலருக்குள்ளே எவ்வளோ வருது நமக்கு பார்த்தீங்களா, 2 டாலருக்கு எவ்வளோ வருது, 400 ரூபா வருது. 400 ரூபாங்கக்குள்ளே ஒரு நாளைக்கு சிம்பிளாக ஒரு நான் இதுக்கு இந்த வேலை செஞ்சதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட செலவழிச்சிக்க மாட்டேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 400 ரூபா வந்துட்டு எனக்கு இந்த இது உங்களுக்கு. நீங்கள் எப்படின்டா, நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு, அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணித்தியாலம் சொல்லி நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கை நீங்கள் ப்ரௌஸ் பண்ண போகிறது இல்லையே, எத்தனை மணித்தியாலம் சொல்லி வீடியோ பார்க்க போகிறது இல்லையே. ஆனால் நீங்கள் இந்த வேலை செய்கிறதுக்கு மட்டும் மணித்தியாலம் பார்க்காதீங்க, உங்களுக்கு ஏந்த அளவுக்கு வேலையை செய்யுங்க. வேலை செய்யக்குள்ள காலப்போக்கில் ஆட்டோமேட்டிக்காக நாள் போக போக உங்களுக்கு காசு இதில் ஏறிக்கிட்டே இருக்கும். இல்லை ஏறிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு வரும், சரி ஓகே. அடுத்து வந்துட்டு மை கேம்பெயின்டா, நான் இப்போ வேலை கொடுத்தா அதில் டீட்டெயில் காட்டும். இதில் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் ஒன்று காட்டும். இதில் பாருங்கள், நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில் வந்துட்டு இதில் காட்டும், எங்கே இருக்கேன், என்ன வேலை, என்ன அட்ரஸில் இருக்கேன்னு சொல்லி எல்லாம் காட்டுது. அடுத்து டெபாசிட் பண்ணுறேன், நம்ம இப்போ ஒரு வேலை கொடுக்குறோண்டா இதில் டெபாசிட் பண்ணணும். இதில் டெபாசிட் பண்ணுறதா எல்லாம் வந்துட்டு பேபால்லாம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் வேணுண்டா, கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம், சரி. அடுத்து வித்ராவல், இது முக்கியமான இடமே வந்துட்டு இந்த வித்ராவல் தான். இந்த வித்ராவலில் நீங்கள் எவ்வளோ பாருங்கள், இதில் வந்துட்டு நம்மளோட மினிமம் வந்துட்டு எவ்வளோ இருக்கணுமா, $8 இருக்கணுமா, $8 இருந்தால் நம்ம வித்ராவல் டிக்கெட் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் பாருங்கன்னு பாருங்கள். இதில் வித்ராவல் சென்ட் பண்ணணும், வித்ராவலுக்கு நம்ம ஒரு இது ஒன்று சென்ட் பண்ண, இந்த அட்மின் இந்த ரெப்பிட்டு வைக்கிற அட்மினுக்கு நம்ம ஒரு ஜிமெயில் அனுப்பினா அவங்க நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டையும் நம்மளோட யூ ஆர் பேபால்லையும் தட் யூ வாண்ட் பேமெண்ட், அதாவது நம்ம எந்த பேபால் அட்ரஸுக்கு ஜிமெயில் அட்ரஸுக்கு நம்ம அனுப்பணுங்கிறதையும் நம்மளோட லாஸ்ட்டாக நம்ம லாகின் பண்ணால் தான் ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸையும் நம்ம அவங்களுக்கு ஜிமெயில் பண்ணமாண்டா எவ்வளோன்னு பாருங்க, 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ், அதாவது ஒரு நாளிலேருந்து 2 நாளைக்குள்ளே, அதாவது நான் என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாளைக்குள்ளேயே சல்லியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இது வந்துட்டு ஒரு லெஜிட்டானது, ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான் இது, நீங்களே பார்க்கலாம் என்ன வித்ரா பண்ண தெரியலாம், சரி. அடுத்தது வந்துட்டு ட்விட்டோரியல் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம இந்த வேலையை கொஞ்சம் பற்றி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. இந்த ரெப்பீட் வேக்கர் என்னென்னா, நீங்கள் பிக்கப் வேக்கரில் எப்படி வேலை செய்கிறீங்களோ அதே வேலை தான் இந்த ரெப்பீட் வேக்கரில் இருக்கும். எனக்கு இதில் இருக்கிற கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு படுதுண்டா, இதில் இன்டர்ஃபேஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். உங்களுக்கு குழப்பமானது என்ன, ஒரு நேர்த்தியானதாக இருக்குது இல்லை. ஆனால் பிக்கப் வேக்கரில் பார்த்தீங்கன்னா இருந்தால் அது வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு தூண்டும் நம்மளை.
ஸோ இது கொஞ்சம் அவ்வளோ அட்ராக்ட் பண்ணதில்லை. சரி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி நம்ம இதில் இப்போ ஒரு வேலை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம்டா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணுடா, லேட்டஸ்ட் ஒர்க்காக பார்க்கணும். லேட்டஸ்ட் ஒர்க் இந்த வரைக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வேலை வரும். இது வந்து மோஸ்ட் பேயிங்டா. இது வந்துட்டு ஹை லெவல் ரேட் தராது. ஹை லெவல் வந்துட்டு உங்களுக்கு பே பண்ணுற வேலையை சொல்லி காட்டும். இதில் வந்துட்டு $5-$6 வேலை இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு US பீப்புளுக்கு தான் இது அலோவ் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் ஜோப்போட நேமை வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டார்கெட் ஒர்க்கர்ஸ். டார்கெட்டுண்டா எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு போட்ட வேலையை நீங்கள் தேடுறீங்கன்னு சொல்லி பார்க்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த வேலையை சூஸ் பண்ணி போட்டு நீங்கள் இன்டர்நேஷனல் கொடுத்தீங்கன்னா இல்லை இன்டர்நேஷனல்னால் நீங்கள் எந்த நாட்டிலேருந்தும் எல்லா வேலையும் செய்யலாம். ஸோ இதில் வந்துட்டு பேபால், இந்த பேபால் வைஸாக நீங்கள் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறது சொல்லி இதில் பார்த்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா $12 வரைக்கும் உங்களுக்கு வேலையை அலோவ் பண்ணியிருக்காங்க. $12 வரைக்கும் உங்களுக்கு வேலை இதில் கிடைக்கும். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வேலைன்னு சொல்லி. $5 $5-$4 ஸோ நிறைய வேலை கிடைக்கும். நிறைய வேலை இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இந்த வெப்சைட்டில் அந்தளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ணலாம். சரியா எல்லா வேலையும் செய்ய ஏதன்று இல்லை, நிறைய வேலை இருக்குது, எல்லாம் செய்யக்கூடிய வேலை. சும்மா நான் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நான் சும்மா யூடியூப் நீ சர்ச் பண்ணுறேன் எவ்வளோ வேலை வருது. யூடியூப் இந்த இதுதானே, இந்த 50 வேலையும் உங்களால் செய்யவே இல்லை. எத்தனை வேலை இருக்குதுன்னு பாருங்கள், லிஸ்ட்டில் போய்கிட்டே இருக்கு. இந்த வேலையை ஒரு நாளைக்குள்ளே இங்கே செய்ய முடிக்கலாம் தானே, முடித்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5,000 நிறைய வேலை இருக்குது உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த வேலையை செய்யுங்க. அடுத்து வந்து டைம், எத்தனை நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை உங்களால் முடிக்கலாம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸ்டேட்டஸ் வந்துட்டு இன்னும் வேலை எதாவது ஆக்டிவில் இருக்கான்னு சொல்லி காட்டுது. இதில் வந்துட்டு எத்தனை பேருக்கு 36 பேருக்கு வேலையை கொடுத்துருக்காங்க, 29 பேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க, 600 பேருக்கு வேலையை கொடுத்துருக்காங்க, 580 பேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சரி ஆல்ரைட். ஸோ இந்த வேலையை சொல்லி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இதை நீங்கள் ஈஸியான முறையில் ஃபோன்லேயே செய்யலாம். நான் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் ஃபோன்லாம் செஞ்சு இதில் பாருங்கள் பீஸ்லேயே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஃபோனை ரெப்பீட் பிக்கப் வைக்கிறையும் பீஸ்லாம் காட்டினேன். ஸோ பாருங்கள் இது ஃபோனில் செய்ய போனீங்கன்னா அதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ரெப்பீட் வைக்கிற மட்டும் இதை நீங்கள் ஜூம் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும். சரி ஆனால் பிக்கப் வைக்கிற வந்துட்டு அதில் இலகுவான முறையில் உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு. நான் அதான் சொன்ன உங்கள்கிட்ட இதில் வந்துட்டு நான் ஒரு த்ரோ பேக்காக பார்க்குறேன் என்னென்னா இதில் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் குழப்பமாக்கி ஒரு சின்ன லெவலில் இருக்கும். ஆனால் அதில் பிக்கப் வைக்கிறதுல வந்துட்டு அது அழகான முறையில் இன்டர்ஃபேஸ் இருக்கும், அதில் ஒரு இஷ்யூ இல்லை. ரைட், இதில் சும்மா ஒரு வேலையை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு எப்படின்னு சொல்லி சொல்லியாங்க சொல்லி சும்மா அந்த யூடியூப் வேலையை லைக் பண்ணுறது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த விண்டோ அது ஓப்பன் ஆகும். எப்படி ஈஸியான வேலைன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு, டிஸ்கிரைப் பண்ணுறது எப்படி வேலைன்னு சொல்லி. அதான் நண்பா, நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டும் உங்களால் அவ்வளோ ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வெப்சைட்டை மட்டும் இல்லை, நாங்கள் செல்லப்படுற வெப்சைட்டில் ஒரு நாளைக்கு யூஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு அரை மணி தான் ஒரு மணி நேரம் யூஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களால் 1,000-2,000 வரைக்கும் உங்களை ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி அடுத்து இது சொல்லியிருக்கேன் பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் வந்துருக்காங்க என்னென்னு சொல்லி. இப்போ பாருங்கள் யூடியூப் சேர்ச்சில் போய் இந்த சேர்ச்சை போய் இதை கோப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிங்கண்டா ஒரு இமேஜ் ஒன்று, அதாவது உங்களுக்கு தம்ப்நெயில் ஒன்று ஷோ பண்ணு தானே. ஸோ அப்படி நான் தம்ப்நெயில் வந்துட்டு இந்த தம்ப்நெயில் தான் அங்கே ஷோ பண்ணுமா. சரி அடுத்து இந்த இது செஞ்சுருக்கேன் அதை இதை செய்யான்னு சொல்லி, அதே இதுதான் டாஸ்க் தான் இது சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கான், அதாவது நம்ம வீடியோக்கு போய் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், வாட்ச் டூ வீடியோ. ஸோ ரெண்டுக்குரிய வீடியோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் கொடுத்துருக்கான், ஸ்க்ரீன்ஷாட்டையும் தரச்சொல்லி கேட்டிருக்கான். சரி அடுத்தது ஹவு மெனி டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அதாவது அந்த வீடியோவில் அவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ எந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அங்கே, எத்தனை தடவை ஷோ ஆகிருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டு வீடியோவில் சேர்த்து அதை நீங்கள் கொடுக்கணும். இது இந்தளவு இந்த வேலை வந்துட்டு யூடியூப்பில் வந்து இந்தளவுக்கு இருக்காது. நான் அடுத்த வேலையை ஒன்று எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள். இது இதை ஒன்று கிளிக் பண்ணுங்கள், எப்படி ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. ஏன்னா எல்லா வேலையும் ஒரு இதாக வராது, கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த வேலையை செய்ய போனீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுக்கும் இந்த வேலை செய்யறது உங்களுக்கு. சரியா நான் அந்த ட்ரிக்ஸை எப்படி செய்கிறேன்னு சொல்லி அடுத்த இந்த வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இது இலங்கையில் உருவாக்கப்பட்ட மக்கள், இலங்கை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட, இலங்கையில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இலங்கையில் குறிப்பாக இலங்கையில் எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சேனலாக தான் இந்த சேனல் இருக்கும். ஸோ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்துட்டு ஈஸியான வேலை தான். இங்கே பாருங்கள் இது என்ன கேட்டீங்க, ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த வீடியோ பேஜ் ஃபுல்லி வாட்ச், இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கேட்டிருக்கான். அது சோசியல் சேலிங் ஒரு ரெண்டு சோசியல் மீடியாவில் நான் சொன்னேன் தானே, ஃபோனை பிக்கப் வைக்கிறதையும் சொல்லியிருப்பேன். அதில் வந்துட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படியான சோசியல் மீடியாவில் சேவ் பண்ண லிங்க் நம்ம இங்கே வந்துட்டு பேஸ் பண்ணணும். சரி ஓகே.
அந்த வேலையில் இந்த வேலை எப்படி செஞ்சு எப்படி டாஸ்க்கை சப்மிட் பண்ணுறதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே போல் வெப்சைட் தான் நம்ம இதுக்கு முன்னே பார்த்ததும் pigoworkers.com. இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது 4-5 வெப்சைட் இருக்குது. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு நான் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பற்றி நல்லா லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணது பிறகு தான் உங்களால் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும், நல்ல முறை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு அஃப்ளியேட் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங் மதி இப்படியான ஆன்லைன் ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட்டெல்லாம் மிக இலகுவான முறையில், அதுவும் ஸ்ரீலங்காவுக்கு ஏற்ற முறையில், ஸ்ரீலங்காவுக்கு வேலை செய்யக்கூடிய வெப்சைட் மாத்திரம்தான் இந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணப்படும், இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாத எம்மோட ஒரு 21 ஏஜில் இருக்கக்கூட 21 ஏஜில் இருக்கக்கூடிய பொடியனுக்கு கூட, ஒரு கேளுக்கு கூட தெரியாத பல விஷயங்கள் இருக்குது, டெக்னாலஜி ரிலேட்டடாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஆல்ரைட் நண்பா, நீ பார்த்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே இருக்க காமன் பாக்ஸ்னோட சேவ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்கில் ஒரு குரூப் ஒன்று செஞ்சுருக்கேன், அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எப்படா நம்ம வீடியோ போடுறோமோ இல்லாட்டி எப்படி ஆன்லைன் ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்டை பற்றிய தரவுகள் பற்றிய தகவல்களை நம்ம அடிக்கடி அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க நாலேஜ் என்னோட சேவ் பண்ணிக்கொள்ளுங்க, என்னோட எனக்கிட்ட இருக்க நாலேஜ் உங்களோட நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு வெப்சைட் உண்டு, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் உங்களோட சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கு இந்த மேலே இருக்க ஐ பட்டன் நான் கொடுத்துருக்கேன், அதுவும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏண்டா இப்போத்தைய காலகட்டத்தில் ஒரு நண்பர் வந்துட்டு ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டிருந்தாலும் நல்ல செலவாகுது. ஸோ அந்த செலவை கூட இந்த இருக்கிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியான ஈஸி மெத்தட் நம்ம தெரியாமலுக்கு பல நண்பர்கள் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா இப்படியான பல வழியிலையும் பெண்கள் வந்துட்டு இந்த நாடகம் பார்க்குறது, டிவி பார்க்குறது போன்ற பல வழியிலையும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்துட்டு கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருந்தாலே ஒரு நாளைக்கு இப்படி $2 $5 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நாம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோமா இருந்தால் நம்ம $2 to $5 கெயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நான் இப்போ செல்ல போகிற வெப்சைட்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் 5-6 வெப்சைட் வச்சுருக்கேன் செல்றதுக்கு, எல்லாம் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு அப்ரூவான வெப்சைட், இலங்கைக்கு மணிவார வெப்சைட் நான் ஏர்ன் பண்ண வெப்சைட். ஸோ அப்படியான வெப்சைட்டில் நீங்கள் ஒரு நாளைக்கு 1.5 மணித்தேர் இல்லாட்டி 1 மணித்தேரம் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் நீங்கள் இஸ் பண்ணுவீங்களா இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட டைமே. ஸோ உங்களால் யோசிச்சு பாருங்கள், 5 வெப்சைட்லேயும் $2 நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு அதில் $10 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ $10 கணக்கு பண்ணி பாருங்கள், $10 எவ்வளோ வரும், $1 வந்துட்டு $200, $10 வந்துட்டு $2000 போகுது. ஸோ நம்மளோட ஒரு காசு $2000, இது யார் தருவா? நீங்கள் யூடியூப் பார்த்தா உங்களுக்கு காசு வரப்போதா? இல்லை. ஃபேஸ்புக் பார்த்தா காசு வரப்போதா? இல்லை. வாட்ஸ்அப் பார்த்தா காசு வரப்போதா? இல்லை. ஸோ உங்கள் டைமை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் இலகுவான முறையில் ஏர்ன் பண்ணலாம். சின்ன சின்ன டாஸ்க்கு தான் உங்களாலே செய்ய இயலும். இந்த வீடியோ பார்க்குற உங்களால் இந்த வீடியோ பார்க்குறது கூட ஒரு டாஸ்க்காக தான் வரப்போகுது. இந்த டாஸ்க்கை பண்ணி ஏன்னா எவ்வளோ உழைச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன், போன வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ உங்கள் டைமை நீங்கள் பிரயோசமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஸோ கீழே இருக்கிற இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே டைம் உங்களுக்கு மிகவும் பிரயோசமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, பாய். We'll be right back.